நடிகர் ரஜினிகாந்த் மனதில் உள்ளதை அறிந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். நடிகர் ரஜினிகாந்தை பிரதமர் வேட்பாளர் மோடி சந்தித்த போது மோடியின் மனதில் உள்ளது நடக்கும் என்று ரஜினிகாந்த் கூறியதை நினைவு கூர்ந்த வானதி சீனிவாசன் ரஜினியின் மனதில் உள்ளதை உணர்ந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களை பற்றி, குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி, அவர் வந்து ஒரு வலிமை மிக்க தலைவர், ஒரு நல்ல வலிமை மிக்க அரசாங்கத்தை மத்தியில வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே நிச்சயமாக எப்படி திரு மோடி அவர்கள் மனதில் நினைப்பதை நடக்க வேண்டும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துகிறாரோ அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் மனதில் நினைப்பதையும் மக்கள் உணர்வார்கள். தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த வானதி இது தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது அவரை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த மக்கள் கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதுல இன்னும் 4 பேர் மருத்துவமனையில தான் இருக்காங்க. இது தொடர்பாக எங்களுடைய மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இதற்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வேட்பாளர்கள் அமைதியான முறையில் வாக்கு சேகரிப்பதற்கு தகுந்த சூழ்நிலையை தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் ஏற்படுத்த வேண்டும். தருமபுரி பாமக வேட்பாளர் அன்புமணி மீதான தாக்குதல் குறித்தும் புகார் செய்யப்பட்டுள்ளது என்றும் வானதி தெரிவித்தாா்.